செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் கேட்டு திமுக பிரமுகர்கள் மிரட்டுவதாக அதே கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ராயல்பட்டு கிராமத்தில் அரசு கொள்முதல் நிலையம் அமைந்துள்ளது. இங்கு கரும்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் விவசாயியும் திமுக நிர்வாகியுமான ஏழுமலை தான் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த திமுக பிரமுகர்கள் மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் தரும்படி கேட்டுள்ளனர். அவ்வாறு தராவிட்டால் நெல் மூட்டைகளை திருடி விற்று விடுவதாக மிரட்டியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஏழுமலை கமிஷன் தர முடியாது என கூறியிருக்கிறார். மேலும் அவரது நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய விடாமல் திமுக பிரமுகர்கள் தகராறு செய்ததாக பாதிக்கப்பட்ட விவசாயி குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து சூப்பர்வைசர் வந்து நெல்லை எடுத்துக்கணு வாங்க, உங்கள் டோக்கன் ஆன்லைன் டோக்கன் வந்துச்சு சொன்னார். அதில் வந்து நாங்கள் எடுத்து போனோம் சனிக்கிழமை முன்னாலே. அங்கே சனிக்கிழமை வந்து போட போனால் வந்து அப்பவும் போட விடலை எங்களை. 55 ரூபா கொடுத்தா தான் அவங்க நெல், ஒரு பைக்கு 40 கிலோ பைக்கு 55 ரூபா துட்டு கொடுத்தா தான் அவங்க நெல்லை நாங்கள் வந்து எடுப்போம்னு. ஊருக்காரில் இந்த மகாதேவன், மோகன், செல்லப்பன், அதோட இன்னொரு மோகன், மொத்தம் 4-5 பேர் வந்து எங்களை வந்து மிரட்டுறாங்க. துட்டு கொடுத்தா தான் உங்கள் டோக்கனு போடுவோம், நெல்லை இல்லைன்னா நாங்கள் போட விட மாட்டோம், இல்லை நாங்கள் நைட்டோட நைட்டு நெல்லை வாரி போயிடுவோம் திருடிடுவோம் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் தவித்த ஏழுமலை திமுக பிரமுகர்கள் கமிஷன் கேட்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்.